அன்னையும் பிதாவையும் முன்னறி தெய்வம் என்றது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்துவிட்டால் திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய். சாதம் டேஸ்டாக இருந்தால் டேடி சாப்பிடுவாங்க, சூடாக இருந்துச்சுன்னா என் தங்கச்சி சாப்பிடுவா, ஆனால் சாதம் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே என்னை நேசித்த ஒரே மனித தெய்வம் என் தாய் மட்டுமே. புரண்டு படுத்தால் நான் இறந்து விடுவேன் என்று கருவில் இருந்து எனக்காக தூக்கத்தை கூட துளைத்து விட்டு இரவில் விழித்திருந்த அம்மா இன்று நீ நிரந்தரமாக தூங்கிச் சென்று விட்டாயே. நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக்கூடாது என்றுதான் இருந்தது என் அம்மாவின் கவனம். ஆனால் இன்று என்னை கவனிக்க யாரும் இல்லை அம்மா, என்னை தனியாக விட்டுவிட்டு எங்கே சென்று விட்டாய்? ஒருமுறை நான் உன்னை அழைப்பதற்காக பிரசவத்தில் அம்மா அம்மா என்று கதறினாயே, உன் வழி என்னவென்று எனக்கு தெரியும், அதனால்தான் உன்னுடன் சேர்ந்து நானும் அழுதேன். என் முதல் 10 வயது வரை நான் செய்த செயல்கள் எனக்கு நினைவில் இல்லை. அந்த 10 வயது வரை எனக்காக தேவைகள், பாதுகாப்பு, அன்பு இவை அனைத்தையும் கொடுத்தாயே. 10 வயது தானே என்று இயல்பாக சொல்லிவிட முடியாது. எனக்கான 10 வயது என்பது உன்னுடைய 10 வருடம். திருமணம் ஆன பிறகு என்னை சுமக்க 10 மாதம் துவங்கி உன்னுடைய 10 வருடத்தை எனக்காக அர்ப்பணித்தாயே. குடும்பத்தை கவனித்துவிட்டு, வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு, குடும்ப பிரச்சனைகளையும் சந்தித்து என்னை அடுத்த கட்ட வளர்ப்புக்கு எடுத்து சென்றவள் நீ. என் பள்ளிப்படிப்பை முடித்து என் கல்லூரியில் நான் கால் வைக்க பல நகைக்கடைகளிலும் பல வங்கிகளிலும் நீ கால் வைத்தாய். என் கனவை நினைவாக்க உன் தூக்க கனவுகளை நீ மறந்தாய். நீ காணாத உலகத்தை நான் காண கனவிலும் எனக்காக பிரார்த்தித்தவள் நீ மட்டுமே அம்மா.